சார், நீங்கள் பத்திரிக்கையா இல்லை டிவி ரிப்போர்ட்டரா சார்? நான் மாயா டிவி நியூஸ். மாயா டிவி நியூஸா சார்? அந்த எட்டாம் அறிவு ப்ரோக்ராமெல்லாம் சூப்பர் சார், சூப்பர் சார். எல்லா ஊரில் இருக்கிறமான விஷயங்களையும் செம்மையாக காட்டுறீங்க சார். அதோட டைரக்டர் தான் பண்ணா? அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததில்ல. தேங்க்ஸ் மிஸ்டர். உங்கள் பேர்? ஆட்டோ சிவா சார். ஓகே சிவா, அந்த எபிசோடுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஆனால் இங்கேயா சார்? இந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே, உங்களை இங்கே தங்க விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சாயங்காலத்துக்கு மேலே இங்கே காவல் தெய்வங்களோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியூர்காரங்க அதை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோதானா சார்? நான் இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. வெளியூர்காரங்க இங்கே தங்கினாங்கன்னா காலையில் உயிரோடு இருக்க மாட்டாங்க. என்ன சிவா சொல்கிறீங்க? வெளியூர்லேருந்து வந்து தங்கினா செத்துருவாங்களா? கேட்கவே காமெடியாக இருக்குது. சார், நீங்கள் ரிப்போர்ட்டருங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். முக்கியமாக இந்த ஊரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு வர்றவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க. அதில் 4-5 பேர் ரிப்போர்ட்டர், பார்த்துக்குங்க. நானும் செத்துருவேனா? நீங்கள் தான் 6 மணிக்கு மேலே எனக்கு கால் பண்ணி திரும்பி வந்துடுவீங்களே. அப்போது 6 மணிக்கு மேலே இங்கே இருந்தால் என்னோடய லைஃபுக்கு கேரண்டி இல்லையா? ஆமாம் சார், என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சார், இங்கே விட்டுறேன். அங்கே நடந்து போனீங்கன்னா ஒரு டீ கடை வரும், அங்கே விசாரிச்சுங்க. ஏன் சிவா, என்னை ஊருக்குள்ளேயே விட்டுறலாமே. சாரி சார், என்னால் அங்கே வர முடியாது. ஏற்கனவே அந்த ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் கோயில் விஷயத்தில் பிரச்சனை உண்டு. ஓ, இது வேறையா? ஓகே சிவா, தேங்க்ஸ். வணக்கம். வணக்கம். இந்த ஊர் தலைவர் சிவலிங்கசாமி ஐயாவோட வீடு? ஆமா. நீங்க? நான் ஒரு டிவி ரிப்போர்ட்டர், ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். இன்டர்வியூவா? அப்படி என்ன கேட்க போறீங்க சார்? நான் ஒரு டிவி ரிப்போர்ட்டர், அது அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். ரிப்போர்ட்டர் சார், நீங்க அவர்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான், அதை நானே சொல்லிட்டு போறேன். என்ன சார், நான் ஒரு டிவி ரிப்போர்ட்டர், அவர்கிட்ட எப்படி பதிலானு எனக்கு தெரியாதா? நீங்க சொன்னா சொல்லுங்க, இல்லாட்டி நான் வேற யாராவது கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ரிப்போர்ட் சார், நேராக போங்க. வலது பக்கம் ஒரு கோயில் இருக்கும், அங்கேருந்து ஒரு 50 அடி போய் வலது பக்கமாக திரும்புங்க. அங்கே ஒரு கேட் இருக்கும், அதுதான் அவங்க வீடு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கோயிலை தாண்டி வலது பக்கமாக ஒரு பாலடைஞ்ச சின்ன வீடு இருக்கு, அதுக்குள்ளே எட்டி பார்த்துடாதீங்க சொல்லிட்டேன். தேங்க்ஸ்ண்ணா.
ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, சிவசிவா 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 சிவசிவா. ஐயா என்ன பண்றீங்க, மனத்தனமால பாவையா அந்த பொண்ணு? இது எங்களோட சம்பிரதாயம். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா இப்படி செஞ்சா யாரால பார்த்து சும்மா இருக்க முடியும்? வாங்க வாங்க ஹாஸ்பிடல் கூட்டி போலாம் வாங்க. பாவம் ஆஸ்பத்திரியா, இந்த ஊரே ஆஸ்பத்திரி தான் தம்பி. இப்ப என்ன செய்ய போறீங்க? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. புரியுது, நம்பிக்கைங்கிற பேர்ல மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்களா இல்ல ஏமாத்தப்பட்டு இருக்காங்களா? கோயில தாண்டி வலது பக்கமா ஒரு பாலடைஞ்ச சின்ன வீடு இருக்கு, அதுக்குள்ள எட்டி பாத்துறாதீங்க சொல்றாங்க. என்ன பயந்துட்டியா? இதுக்கே பயந்தா? இன்னி நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. உள்ள பாத்தியே ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சாமி. சாமி தாடி வச்சா நான் சாமி? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, தாடி வைக்காத நீயும் சாமிதான். இந்த உலகத்திலே ஆள தெரிஞ்ச சாமி அதுதான் ஆசாமி. ஆமா, உனக்கு உள்ள போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? யாருக்கும் தெரியாத ரகசியம் ஒன்னு சொல்றேன். உள்ள பெரிய புதையல் இருக்கு. அந்த புதையலை பாதுகாக்க 100 பூதம் இருக்கு. ஆனா என்ன, அந்த பூதம் எல்லாம் நல்ல பூதம், ஆனா இங்க வந்து மாட்டிக்கிச்சு. சரி, எனக்கு முக்கியமான ஒரு ஃபோன் வருது, உன் கூட அப்புறம் பேசுறேன். ஹலோ, ராஜராஜ சோழனுங்களா? நான் தான் பேசுறேன். மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? தம்பி தம்பி, அதை எடுக்காதீங்க தம்பி, அது சாமியோடது, அது சாமியே எடுத்துக்கிறோம். நீங்க யார பாக்கணும் சார்? நான் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் ஐயாவை பார்க்கணும். வீட்டில்? வீட்டில் இருக்க மாட்டாரு, இந்நேரம் தோட்டத்தில் தான் இருப்பாரு. வாங்க போய் பார்க்கலாம். ஐயா, ஏதோ டிவில இருந்து வந்திருக்காங்க ஐயா உங்களை பாக்குறதுக்கு. வணக்கம் ஐயா. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாங்க. வணக்கம் தம்பி, வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேர் சித்ரஞ்சன், நான் மாயா டிவி நியூஸ்ல இருந்து வரேன். டிவிக்காரங்க வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய இல்லையே தம்பி. இந்த ஊர்ல கடவுள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்ல போற அதே வேளையில அமானுஷங்களை பத்தின பயமும் அதிகமா இருக்கையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ நீங்களும் இந்த ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தான் வந்திருக்கீங்க அப்படித்தானே? தம்பி ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஊரு நல்ல நோக்கத்தோட வந்து போறவங்களை ஒன்னும் செஞ்சதில்லை. தப்பான விதத்துல இந்த ஊரை பத்தி ஆராய நினைக்கிறவங்களை தான் இந்த ஊரை காக்கிற காவல் தெய்வங்க சும்மா விடுறதில்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல.
அப்படின்னா இந்த ஊர்ல நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எத்தனையோ வெளியூர்காரங்களையும் என்ன மாதிரி பத்திரிகையாளரையும் இந்த ஊர் காவு வாங்கியிருக்கையா? தம்பி இல்ல, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எங்க சொர்ணபுரியில புதஞ்சிருக்கிற சொர்ண புதையில தேடி கண்டுபிடிச்சு அதை தப்பான வழியில அடைய நினைக்கிறவங்கள மட்டும்தான் அதை காக்கிற காவல் தெய்வங்க காவு வாங்கியிருக்க தவிர மத்தபடி யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்லை. அப்படின்னா இந்த ஊர்ல சொர்ண புதையில் இருக்கிறது உண்மைதானா ஐயா? இங்க சொர்ண புதையில் இருக்கிறத பத்தி எங்க ஊர் சிவன் கோயில் கல்வெட்டுலயும் ஓலை சுவடிகள்லயும் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நேரம் கிடைச்சா அதை போய் பார்த்துட்டு பொழுது சாயறதுக்குள்ள ஊர் எல்லையை விட்டு கிளம்புங்க. ஐயா, இந்த ஊர்ல நடக்கிற அமானுஷ்ய விஷயங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா? தம்பி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க. சின்ன வயசா இருக்கீங்க, ஊர்ல போய் இந்த சினிமாக்காரங்க அரசியல்வாதிகளை பேட்டி எடுத்து உங்க டிவி பேரை காப்பாத்துங்க. அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்றேன், ஆடு மேய்க்கிறேன்னு வந்து சொர்க்கபுரியா இருக்கிற எங்க சொர்ணபுரிய சுடுகாடா மாத்திராதீங்க. ஐயா, இங்க வெளியூர்காரங்க யாரும் தங்க கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க சம்மதிச்சா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க தங்கலாமா? தம்பி, நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? கிழக்க சூரிய உதிச்சு மேக்க மறையிற வரைக்கும் தான் இந்த ஊருக்கு நான் காவல். அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க தான், அவங்கள மீறி இங்க எதுவும் நடக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி சொர்ணபுரி ஒன்றும் சொக்கட்டா விளையாடுற இடம் இல்லை தம்பி. அமானுஷங்க ஓடி விளையாடுற பூமி, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தம்பி. இந்த ஊரை பத்தி ஆராய உங்களுக்கு வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது. கிளம்புங்க முதல்ல இங்கிருந்து. டே சண்முகம், வாடா இங்க, முதல்ல தம்பி கூட்டு போங்க இருந்து. வாங்க தம்பி, வாங்க தம்பி. டீ இருக்கா? எல்லாம் முடிஞ்சு சார். நான் பத்திரமா இருந்துக்கிறேன், நீயும் பத்திரமா இரு. சரிடா, ஓகே. என்ன சார், உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சதா? நான் தான் சொன்னேன்ல, சில கேள்விகளுக்கு இங்கே பதிலே இல்லை. அப்படியே பதில் வேணும்னாலும் அந்த கடவுள்கிட்ட மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. சரி சார், நேரம் கிளம்ப ஊர் வச்சுருங்க, காவல் சாமி வர நேரமாச்சு. அசாமி, என்ன பாக்குற? ஒரே குழப்பமா இருக்கா? என்ன மாதிரி தாடி வளர்த்திக்கோ, குழப்பமெல்லாம் மண்ணோட போயிடும். போ போ, உன்னை சீக்கிரம் சந்திக்கிறேன். ஹலோ, அப்துல் கலாம் ஐயாவா? நம்ம ராக்கெட்டு இந்த தடவையும் பறக்கவே இல்லையா? ஹஹ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 ஹ